Hi friends, welcome back to our channel. இது வந்து கமெண்ட் செக்ஷன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ் சச் அ கிரேட் இன்ட்ராக்ஷன். இவ்வளோ பேர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி இவ்வளோ நிறைய க்வெஸ்சன் கேட்டு டவுட் கேட்டு இவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதுக்காக ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எந்தும் எங்களுக்கு வருது. மோரோவர் நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் கேட்குறீங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அதுக்கான டாபிக்ஸ் ரிலேட்டடாக ரெடி பண்ணி வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணணும், தென் க்வெஸ்சன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கான அப்ரிஷியேஷனும் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தருது. ஸோ அதனால் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றும் டைப் பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் ஒரு வீடியோலே வந்துட்டு நம்ம உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் ஸோ நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு அதுக்கான ஆன்சரும் கேட்டிருக்கீங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே இதில் ஆன்சர் பண்ணிடலான்ட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து காமனான சில கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லாத்துக்கான பிடிஎஃப் வந்து இந்த வீக்குள்ளே வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம். ஸோ இந்த வீக் எண்டில் வந்துட்டு எல்லா வீடியோஸும் மறுபடியும் அதோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதுக்கான கரஸ்பாண்டிங் பிடிஎஃப் லிங்க் வந்து அந்த வீடியோவில் வீடியோ கீழே இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோரோவர் நிறைய டாபிக்ஸ் வந்து கேட்குறீங்க, உங்கள் எல்லாரோட இதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான். பேரலாக நான் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்க்கு இது வரைக்கும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் போட்டுட்ருக்கிறது எல்லாமே ஒரு 90% வந்து அந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கான இதுவும் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். மறுபடி நீங்கள் கேட்குற எல்லா டாபிக்ஸ்க்குமே சீக்கிரமாக நாங்கள் அதுக்கான வீடியோஸ் வந்து போடுவோம். ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க சேனலை. நெக்ஸ்ட் வந்து ஒரு அவங்களோட க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம். சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. க்யூக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இருக்குது. க்யூ அப்படின்னா அதுக்கு எப்படி டைம் காம்ப்ளெக்சிட்டினா, ஜஸ்ட் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ரியரில் தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ எதுவுமே தேடி போய் சர்ச் பண்ணி பர்டிகுலர் பொசிஷனில் போயிட்டு பண்ணுற தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரியர்லே பண்ணுறதுனால வந்து அதில் ஒன் தான் அதோட காம்ப்ளெக்சிட்டி. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஒனில் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணும்போது எப்போ நம்ம பண்ணாலும் ஆர்டர் ஆஃப் ஒன் தான் அதில், ஏன்னா நம்ம ரியரில் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதேமாதிரி டிக்யூங்கிறதும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். வேறு ஏதாச்சும் பர்டிகுலர் எலமெண்ட்டை சர்ச் பண்ணணும்னா தான் சம் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நடக்கும், அப்போ ஆர்டர் ஆஃப் என் அது மாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம். அதனால் டிக்யூவும் ஜீரோ ஆஃப் ஒன் தான், சாரி ஆர்டர் ஆஃப் ஒன் தான். சைஸ் அப்படிங்கிறப்போ அதோட ரியர் வந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் தான். ஸோ க்யூஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் தான் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்கீங்க, சார்ட்டட் மினிமம் எலமெண்ட் 2 ஆஃப்டர் அரே ஹேட் 754 ஆர் 547 மீன்ஸ் ஹவு இஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தட் இஸ் வந்து 7 எப்படி லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து அந்த அல்காரிதம் இன்னொரு டைம் ஒன் செகண்ட் கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இல்லைனா அதில் வந்து நீங்கள் உங்களுக்கான அந்த இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆகுது, என்ன நம்பர் கொடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். எனிஹவ் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பாசிபிள் அப்படின்னா, ஸ்வாப் ஏ ஆஃப் ஐ கமா ஏ ஆஃப் மினிமம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏ ஆஃப் ஐங்கிறப்ப இனிஷியலாக வந்து இனிஷியல் எலமெண்ட் என்னவோ அதுதான் ஏ ஆஃப் ஐ, தட் இஸ் ஏ ஆஃப் ஜீரோவில் எது இருக்கோ அதை எடுத்துக்கும். ஏ ஆஃப் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதை வச்சு அந்த மினிமம் எலமெண்ட்டையும் இதையும் ஸ்வாப் பண்ணிடும். ஸோ 2 வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துடும். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து 2 எந்த பிளேஸில் இருக்குதோ அந்த பிளேஸ்க்கு வந்து ஸ்வாப் பண்ணிடும். லாஸ்ட்டுன்னு கிடையாது, அந்த மினிமம் எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டும் அப்படியே ஸ்வாப் ஆயிரும். இது இதுக்கு பிளேஸ்க்கு வந்துடும், இது இதுக்கு பிளேஸ் வந்துடும். அதான் இதுக்கான ஆன்சர். மேம் ட்ராவசல் சர்ச்சிங் ரெண்டும் சேம் கான்செப்டான்னு கேட்டிருக்கீங்க. ட்ராவசல் அப்படின்னா இட் விசிஸ் ஆல் த நோட். ஒரு பர்டிகுலர் அரேயாக இருக்கட்டும், ஒரு ட்ரீயாக இருக்கட்டும், சம் கிராஃப் எதுனாலும் இருந்தாலும் ட்ராவசல் அப்படின்னாலே ஹோல் அதில் இருக்கிற எல்லா நோட்ஸுமே விசிட் பண்ணுறது தான் வந்து ட்ராவசல் அப்படின்னு சொல்கிறது. பட் சர்ச்சிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணோம், ஸோ அங்கே வந்து கம்பேரிசன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணோம், நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டும் செகண்ட் எலமெண்ட்டும் சேமா அப்படின்னு, தேர்ட் எலமெண்ட் அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு சர்ச் பண்ணுற எலமெண்ட்டாக இருந்தால் அந்த பாயிண்ட்லேயே வந்து அது குவிட் பண்ணி
பண்ணி வெளியில் வந்துடும். ஹோல் நோட்ஸையும் வந்து போயிட்டு விசிட் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். விசிட்ஸ் அப்படின்னா ட்ராவல்ஸல் அப்படின்னா இட் விசிட்ஸ் ஆல். சர்ச்சிங் அப்படின்னா கம்பேர்ஸ் அவர் நீடட் எலமெண்ட். வென் அவர் நீடட் எலமெண்ட் காட் வி குவிட் த லூப். லூப் விட்டு வெளியில் வந்துடுவோம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்கள், சின்ன டவுட், சைன் மேக்னிடியூட் ஃபார்மேட் 6 பிட் 8 பிட் எப்படி எக்ஸாம்பிளில் சொன்னீங்க, 1 5 10 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 1 5 10ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட பைனரி வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து இது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிட்டு வந்து சேர்ப்போம். அதுதான் வந்து சைன் பிட் அப்படின்னு சொல்கிறது. அது 1 1 இருந்ததுன்னா தட் இஸ் நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் 0 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து நார்மல் இது. பட் நம்ம கொடுத்துருக்க அந்த இதில் வீடியோவில் வந்து ஒரு எரர் இருக்குது. ஜஸ்ட் குட்டிமா உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னா இந்த டவுட் கேட்டதுனால மறுபடி போயிட்டு அதை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த 10 வந்து பேஸ் பண்ணல. ஆக்சுவலாக வந்து இது 15 பேஸ் 10 அப்படிங்கிறதான். அந்த நான் கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் எல்லாமே 10ங்கிறது பேஸ் 10 எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 6 பிட் அப்படின்னா 6 பிட்டில் வந்து 5 பிட் வந்து அந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும், 1 பிட் வந்து சைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ 8 பிட் அப்படின்னா 7 பிட்ஸ் வந்து அதோட நம்பர் மேக்னிட்யூட ரெப்ரசன்ட் பண்ணும், 8th பிட் வந்து அதோட சைனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் பண்ணுறது. இதில் வந்து சம் எரர் இருக்குது. எனிஹவ் இது மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் அதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து பைனரியில் கண்டுபிடிச்சிட்டு மேக்னிடியூட் வேல்யூ இல்லாமல் அவங்க எத்தனை பிட்டில் கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ளே அந்த சைன் பிட் வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் வந்து, ஐ ஃபாலோ யுவர் கிளாஸஸ் ரெகுலர்லி, நைஸ் டீச்சிங், கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வென் வில் தே கண்டக்ட் PGTRB CS எக்ஸாம், எனி சஜஷன்ஸ் ரிகார்டிங் எக்ஸாம் டேட் கேட்டிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் யூ கீதா ஃபார் யுவர் குட் ஃபீட்பேக். அண்ட் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன்லேருந்து பொதுவாக ஒரு 90 டேஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மார்ச் அப்படின்னாலும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி ஜூலையில் வந்து இருக்கலாம். தென் கருண்குமார், எந்த வீடியோவை முதலில் பார்க்கணும்னு தெரியல மேடம், அதனால் பார்ட் நம்பர் கொடுங்க, தங்களின் உதவிக்கு பெரும் நன்றி. வெல்கம் கருண்குமார். இப்போ வந்துட்டு அதில் பார்ட் நம்பர்லாம் நான் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் எங்களோட சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் எடுத்துகிட்டு சிலபஸ் எடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்துட்டு அந்த பிளேலிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்கள் சொன்னதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பார்ட் நம்பர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா. தென் ஜெய்ஷீலா, தேங்க்யூ ஸோ மச் மேம், பர்சன்டேஜ் அண்ட் லாஜிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் வருமா எப்படி வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெல்கம் ஜெய்ஷீலா. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ நான் ஒரு ஆன்சர் ஒரு கொஸ்டின் வந்து டெஸ்ட் சீரீஸ் 3 கொடுத்துருந்தேன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில். ஸோ இது மாதிரி வந்திருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வரும் இப்போ நான் போடுவேன். போடும்போது அதில் வந்து நீங்கள் இதுக்கான கரஸ்பாண்டிங் எக்ஸ்ப்ளனேஷன் அதில் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். தென் அர்ச்சனா மேம், ப்ளீஸ் சால்வ் திஸ், ஹவு டு ரைட் 15.223 இன் ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக ரியல் கான்ஸ்டன்ட் வந்து இன் எக்ஸ்பனண்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எப்படி அப்படின்னா நம்ம அந்த டெசிமல் வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பனண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் மூவ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 டெசிமல் தாண்டி போகிறதுனால e-3 கொடுக்குறோம். அதுவே வந்துட்டு இந்த பக்கம் 1 பாயிண்ட் தள்ளி வந்தோம் அப்படின்னாலும் e-1 வரும். ஸோ லெஃப்டில் மூவ் பண்ணால் power 1 வருது, ரைட்டில் மூவ் பண்ணால் -3ங்கிற மாதிரி வருது. இது வந்து 12th புக்கில் இருக்கிற கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இது தான். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு டு ஃபைண்ட் எரர்ஸ் இன் C++ ப்ரோக்ராம் இன் ஈஸி வே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம மாடல் பார்க்க பார்க்க தான் அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ வந்து நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தெரியும். ஸோ நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியும். இல்லை அப்படின்னாலும் நெட்டில் வந்து நிறைய C++ ப்ரோக்ராம்க்கான எரர் ஃபைண்டிங் அந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அது மாதிரி வீடியோஸும் ஃப்யூச்சரில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோக்கு நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ண பார்க்கலாம்.
ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஷெட்யூலிங் அல்காரதம்ஸ் டு ஃபைண்ட் ஆவரேஜ் டைம் அண்ட் ஆவரேஜ் டர்னரன் டைம் இன் ஆப்ரேஷன் சிஸ்டம். தேங்க்யூ மேம். வெல்கம் ரம்யா. இதுக்கான வீடியோஸ் வந்து சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம், வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஜோதி, டெசிமலில் கன்வெர்ட் பண்ணணுமா, பைனரி கன்வெர்ட் பண்ணணுமா, லாஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு இதிலேருந்து இன்னொருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், தட் இஸ் ஆக்டல் டு ஹெக்ஸா டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் டு ஆக்டல் நம்பர் கன்வர்ஷனில் வந்து இந்த இது கேட்டிருந்தீங்க. அதில் வந்துட்டு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஸோ ஒரு இன்டர்மீடியட் தேவை. அது வந்து அது டெசிமலாகவும் இருக்கலாம், ஒரு பைனரிக்கு சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம வந்துட்டு ஒரு இன்டர்மீடியட் இருந்தால் அதிலிருந்து இது பண்ணிக்கலாம், டைரக்ட் கன்வர்ஷன் பண்ண முடியாது அவ்வளோதான். டெசிமலாக இருந்தால் சிம்பிளாக இருக்குங்கிறதுனால டெசிமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஒன்லிங் வித் டிஃபால்ட் அண்ட் பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டரா மேம் அப்படி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ மேம், இட்ஸ் வெல்கம் சுபஸ்ரீ. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங், ஆமாம், டிஃபால்ட்டாக இருக்கலாம், பேராமீட்டரைஸ்டாக இருக்கலாம். பேராமீட்டரைஸில் வந்து சம் நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். இப்போ ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம், டூ ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பேராமீட்டர்ஸ் இதை வச்சு தான் அதை வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் ஜெகதீஷன், த போஸ்ட்ஃபிக்ஸ் இக்வலண்ட் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஏபி மைனஸ் இடி, ப்ளீஸ் ஆன்சர் மேம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஏபி ப்ளஸ் சிடி மைனஸ் ஸ்டார், அதுதான் அதுக்கான ஆன்சர். தென் இவாஞ்சிந்திரா, கிரியேட் அ வாட்ஸ்அப் குரூப் தென் யூ அரேஞ்ச் டெஸ் மேம், தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ், கன்சிடர் திஸ் ஒன். எஸ், நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது, அதுக்கான சீக்கிரமாக அந்த ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடலாம் நம்ம. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் இவாஞ்சிந்திரா. தென் தனலக்ஷ்மி ஆர், ஹாய் மேம், குட் மார்னிங், கிளாஸ் சூப்பர், விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் இம்ப்ளிமெண்ட் அரே ஆர் லிஸ்ட் அப்படிங்கிருக்காங்க. லிஸ்ட் தான், லிஸ்ட் இஸ் எஃபிஷியன்ட் தான் அரே அப்படின்னு அதிலே வருது. நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் லிங்க் லிஸ்ட் விச் பிளேஸ் டினோட் பாயிண்ட் நல், தேங்க்யூ ஸோ மச் மேம் அப்படிங்கிருக்கீங்க. சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் வந்து நல் வராது, பிகாஸ் வந்து லாஸ்ட் நோட் வந்து அகெயின் ரிப்பீட்டடாக ஃபஸ்ட் நோடே வந்து பாயிண்ட் பண்ணுறதுனால நம்ம லாஸ்ட் நோடில் வந்து நல்லுங்கிறது வைக்க மாட்டோம். எப்போவுமே லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கும், பட் இதில் வந்து நம்ம நல்லுன்னு கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் மேம், படித்ததுக்கும் கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது மேம், எப்படி ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம். ஈவன் வந்து நான் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும். பிகாஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் பேசிக் லெவலில் வந்து படிப்போம். பேசிக்காக வந்து இப்போ வீடியோஸ் போடுறோம் அப்படின்னாலும் நான் சடனாக போயிட்டு ஹையரில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. நம்ம வந்து பேசிக் லெவலில் இருந்து தான் பார்ப்போம். ஸோ பேசிக் படிக்கும்போது அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்ததும் நமக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. பேசிக் இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 50-60% வந்து ஷுவராக நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேசிக் பார்த்தாலே. இப்போ நான் ஒரு டெஸ்ட் சீரீஸ் 3 வந்து ஃபஸ்ட்டாக ஒரு எஃப் ஆஃப் பை அப்படின்னு கொடுத்துருப்பேன், மேபி நிறைய பேர் அந்த கொஸ்டின் பார்த்து கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் இந்த மாதிரியும் வரலாம், சம்வாட் அந்த டிஃபிகல்ட் லெவல் ஹையாக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரி சர்ச் பண்ணி உங்களுக்கு ரொம்ப இதாக போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட வேண்டாம். அது வந்து ஒரு கேட் கொஸ்டினில் வந்து கேட்குற மாதிரி கொஷின்ஸ் தான் நான் மோஸ்ட்லி போடுறேன். அதில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். பட் நம்ம அந்த மாதிரி கொஷின்ஸும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கலாம், பேரலாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறத விட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய வந்து படிக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோஸ் பாருங்கள், அதில் வந்து பேசிக் இதெல்லாம் பாருங்கள். பட் நீங்களும் நிறைய ட்ரை அவுட் பண்ணணும், நிறைய சைட்ஸில் போய்ட்டு நிறைய கொஷின்ஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், அதில் டவுட்ஸ் கேளுங்க. அப்போ தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரே ஃபீல்டில் ஒரே சைட்டே பார்த்து அதே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சம்வாட் ஒரு இது தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு பார்ட்டு தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் கேட்குறவங்க வந்து அவங்க எந்த ரேஞ்சில் வேணால் கேட்கலாம், இவ்வளோ லிமிட்குள்ளே தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரி அவங்களோட லிமிட் கிடையாது. ஸோ வந்து அவங்க எந்த பக்கம் கேட்குறாங்க நமக்கு தெரியாது. பட் எனிஹவ் நம்ம எந்த லெவல் வரைக்கும் போனாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஷின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி கேட்டால் கூட நம்ம அட்லீஸ்ட் அந்த மாடல் பார்த்த மாதிரி இருந்தால் கூட நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். பட் இதை பார்த்து ரொம்ப யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். ஒரு 60% வந்து நார்மலாக தான் வரும்,
ஒரு சம்வாட் ஒரு 2-3 கொஷின்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். எனிஹவ் நம்ம அதுவும் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரி போடுறேன். பட் நீங்கள் அதை பார்த்து டென்ஷன் ஆகாமல் ஜஸ்ட் அது வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி தெரிஞ்சுட்டு படிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.